எக்ஸலண்ட். இசையோடு இசையாய் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாட்டில் எதை கவனிக்க போகிறோம் அப்படின்னா, வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். எப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பாட்டில் பார்த்திங்கன்னா, லாவில் முடிகிற வார்த்தைகளை அதிகப்படியாக இந்த பாடலாசிரியர் உபயோகப்படுத்தியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதுலாம் உண்மையாலுமே ரொம்ப சிந்திக்கணும். ஏன்னா அந்த லாவில் முடிகிற மாதிரியே வார்த்தைகளை எடுக்கணும், அதே சமயத்தில் அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அப்பேற்பட்ட பாடலை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க, இது கேளுங்கள். இதே மாதிரி பழைய பாடலில் வந்து ஒரு பாட்டு இருக்கு, பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேன் தேன் தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேன் வர்ற மாதிரியே நிறைய வார்த்தைகள் இருக்கிற மாதிரி பாடல் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த பாட்டை நம்ம கேட்டு பார்க்கலாம். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, ஏ நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, ஏ நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீலாக நாடெலாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூவிலாத மண்ணிலே ஜாடை வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, பிங்கம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, பிங்கம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணில, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. Thank you.
அங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா அல்ல உன் வாலிபம் நிலா நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீலாத நாடெலாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வாய் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.